ஒளி குறைந்தானே சிரிக்கி புறத்திற்கு இல கண் ஒளி குறைந்தானே கண்பார்வை குறைந்தான் உன்னை பிடித்தெழுப்பானோ கண்பார்வை குறைந்தான் உன்னை பிடித்தெழுப்பானோ கண்ணனும் வள்ளியே விட்டுலை பார்க்க வருவானோ கண்ணிரு கண்ணனும் வள்ளியே விட்டுலை பார்க்க வருவானோ பட்டிக்கு துங்குற குட்டிக்கு நான் என்ன குறைந்து போனேனோ பட்டிக்கு துங்குற குட்டிக்கு நான் என்ன குறைந்து போனேனோ வந்தாலும் வரட்டும் உள்ளே கட்டிய வைப்போம் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி கொண்டாந்து கொடுத்து இருந்தா இத மனையறது யாரு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஐயா இத முன்னமே சொல்லிருக்க கூடாதா சாப்பிடலாம் வாங்க யாரு சரஸ்வதியா இனிமே இங்க வராத உன கோடி புண்ணிய முண்டு நீங்க வருவானே உங்க அம்மா கிட்ட நாங்க பாட்டு கேப்பானே நீ வரவே வேண்டாம் அப்படின்னா நான் வருவேண்டாமா சரஸ்வதி அழாதம்மா அழாத நீலாம் விளையாட்டுக்கு சொன்னா நீ தாராளமா வரலாம் உனக்கு புத்தி கித்தி இருக்கா அப்படின்னு இனிமே நான் நீங்க வரவே கூடாதா கூடாதுன்னு யார் சொன்னா நீ நல்லவா போ கண்ணன் இல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னது கூட அவனுக்கு தெரியல விளையாட்டு தானே ஆமா அண்ணே அண்ணே நான் இன்னைக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா எப்படி வந்த எங்க அம்மா கடை வீதிக்கு எப்ப போகும் போகும் பார்த்துட்டே இருந்தேன் ஓச்சுதோ இல்லையோ நேற்றுக்கு எங்க அம்மா உங்களை திட்டினா இல்லன்னு பாவம் அத பத்தி என் அம்மா தானே பரவாயில்ல நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா எதுக்கு
கேளுங்க, இன்னைக்கு நட்ராஜா கோயில்ல யாரோ ஒருத்தர் கதை சொல்றாராம், ரொம்ப ரொம்ப நல்ல கதையாண்ணி. அண்ணிய நீங்களும் வரீங்களா? சரியா போ. கதைனால உங்க அண்ணாவுக்கு கத்துக்குமே. சரஸ்வதி, நான் வர்றேன். அண்ணா பட்டாம வரணும். உங்களுக்காக நான் கோயிலே காத்து நிற்பேன் தெரியுமா? நான் வர்றேன். வீட்டுக்கு போமா, உங்க அம்மா தேடி வரும். போமா போ. என்னங்க உங்களுக்கு என்னைக்கு இல்லாத கோபம் பண்ணிக்கு வந்துட்டு? சின்ன குழந்தை அப்படிதான் பேசுறதா? வேட்டா மகா சமத்து. என்னங்க சாப்பிடாம கூட எந்திரிச்சு வந்துட்டீங்களே? இல்ல, அந்த அம்மா கதையை நான் அப்படியே உருக்கிடுதுனேலா, அதுல இருந்து என் மனசே மாறி போச்சு. நீ அப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்றியா? நடந்திருக்காதுன்னு யார் சொன்னது? அத பத்தி எல்லாம் நினைக்க வேண்டாம், சாப்பிடலாம் வாங்க. இங்க என்ன பார்க்கிற? இல்ல, இந்த மனுஷனுக்கு என்ன பைத்தியமா? இல்ல பரதேசிகள் அப்படியெல்லாம் சொல்லாதே. எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குமோ? இரு பார்த்துட்டு வர. சுவாமி, எச்சி இலையில் சாப்பிடுறீங்களே சுவாமி? அப்பா, நாம் பிறந்த இந்த மண்ணும் எச்சில், நாம் உண்ணும் உணவும் எச்சில், அதனால் வளர்ந்த இந்த உடலும் எச்சில். அப்பா, எனக்கு யாதொரு வித்தியாசமும் தெரியவில்லையே. சுவாமி, எனக்கு என்ன வேதாந்தமா தெரியும்? என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்களேன். உன் வீடு எத்தனை நாட்களுக்கு சொந்தம்? அப்பா, அந்த ஆண்டவன் வீடுதான் உனக்கு சொந்தம். சுவாமி, நானும் ஜாதியில் புயவன், அந்த ஆண்டவன் வீடு எங்களுக்கு எங்கே கிட்ட போகுது சுவாமி? அப்பா, உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே. அவன் முன்பு உயர்ந்தவன் யார், தாழ்ந்தவன் யார்? சுவாமி, அப்படியானால் அவனை காண ஏதாவது வழி உண்டா? அதற்கு ஏதாவது மந்திர தந்திரங்கள் இருக்கிறதா? மகனே, அன்புதான் மந்திரமும் தந்திரமும். ஆருயிர்களுக்கு அன்பு செய், நீ அவனை காணலாம். பரதேசிகளுக்கு பச்சாதாபம் காடு, ஏழைகளுக்கு உதவு. சுவாமி, நானோ பரம ஏழை. இந்த ஏழை இன்னொரு ஏழைக்கு உதவ முடியுமா சுவாமி? ஆண்டவன் என்னை அந்த பதவிக்கு வைக்கவில்லையே சுவாமி. புத்ரா, ஏன் முடியாது? புழுவும் பூச்சியும், புலியும் சிங்கமும், செடியும் கொடியும், மலையும் நதியும் மனிதனுக்கு உதவும் போது, ஆனா மனிதனே, நீ ஒருவனுக்கு உதவ முடியாதா? அன்பா, ஒரு நாய்க்கும் இலை உண்டு, ஆனால் நமக்கு இல்லை. உண்ண இலையின்றி, ஓடுமின்றி, கையில் கவளம் வாங்கி தின்று காலங்கழிக்கும் ஆண்டிகளை நீ கண்டதில்லையா? அன்பா, நீ ஒரு ஜாதியில் குயவன், மண்ணோடு செய்து அவர்களுக்கெல்லாம் வழங்கி வரலாம். இதை உதவி இல்லை என்று சொல்கிறாயா? சுவாமி, உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறோம். நீ அழிக்கும் ஓடு தெரிந்தவன், உன் அன்புதான். பயப்படாதீர்கள் என்று அபயம் அளித்தார் சிவவர்மன். காலகால விஷமோ சேரியது. ஹரன் மறுகணம் சாம்பலாகி விடுவது நிச்சயம் என்றிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எல்லாரும் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்றிருந்தார்கள். தாட்சாயணியோ பதவதைத்து போய்
தைரியம் இழந்தவளாய் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அவரது கண்டத்தை பிடித்தார். லோகநாயகில் ஸ்பரிசம் பட்டதும் காலகூட விஷம் கண்டத்திலேயே நின்று விட்டது. கண்டமும் நீல நிறமாய் இந்த பிரகாரம் லோகத்தின் பாவங்களை யாரா ஒருவன் தன் பேரில் ஏற்றுக் கொள்கின்றானோ அவனே உண்மை அறிந்த ஞானி, அவனே ஆண்டவன். இந்த உண்மையைத்தான் நீலகண்டன் அன்று நிலைநாட்டினான். இத்தகைய புண்ணியாம்சம் நிறைந்த நீலகண்டன் என்னும் நாமத்தை மனதில் தியானிப்பவர்களும் வாயினால் சொல்பவர்களும் பிறர் சொல்ல கேட்பவர்களும் நெடுடு காலம் வாழ்ந்து அந்த நீலகண்டன் திருவடியை சேர்வார்கள். சொல்லுங்கள், நீலகண்டம் 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 நீலகண்டா, பவள மாலரையை பணிபடர்ந்தன எதோர் படரொளி தரு திரு பவள மாலரையை பணிபடர்ந்தன எதோ இவள மாளிகை சூழ்
திருப்பிள்ளையில் இரு நடம் புரிகின்ற உலகம் அநித்தியம், இன்றைக்கிருந்து நாளைக்கு அழியும். இந்த மனித அழகின் மீது காதல் வேறா? காதல் வேறா? காற்றடைந்த பையன் மீது ஆசையை அடக்குபவனே ஆன்மகன். மற்றவன் ஆணில் ஒரு பேடி, கடைகட்டவன் காமுகன், பஞ்சியலும் இடிந்தவன், கல்வெறியால் கருத்தெழுந்து மலர் மலராய் ருச்சி பார்க்கும் கேவலம். ஓர் வண்டிற்கும் பகுத்தறிவுள்ள இம்மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அன்பர்களே, ஏகபத்தினி விரதத்தால் ஒருவன் இல்லறத்தில் பூர்ண சுகத்தை அடைகின்றான். சம்போ சங்கர மகாதேவ், அண்ணாமலை கரூரா சுகமா இருக்கணும். சம்போ மகாதேவ், எனக்கு ஒரு ஓடு அப்பா. நடராஜ அருள் எப்போதும் பரிபூர்ணமா இருக்கும். அப்பா அரோகரம். அம்மா லட்சுமி தேவி மகாபாக்கியவதியா இருப்பாய் தாய். அரோகரம். அம்பலான் ரொம்ப நல்ல மனுஷன் அப்பா. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஓடு கொடுக்கணும். எல்லா ஏழைகளுக்கும் நீலா, அந்த பரதேசிகளின் அன்பை பார்த்தையா? என்ன வரத்துக்குள்ள என்ன ஓட்டும் கொடுத்துட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நீ வர்றேன்னு சொல்லி ஏன் வரல? நான் வந்திருப்பேன். எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை வர போய் நான் பயந்துகிட்டு சாயங்கால வரையில அண்டாக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அடி அம்மா, ஒரு நாளைக்கு முகத்தை காட்டாட்டா இவருக்கு ஒரு யுகமா இருக்கு. தினம் வந்து உன் முகத்தை எடுத்து கொடுத்துட்டு போ. வர வர நான் கூட இவர் கண்ணுக்கு பல்லவி ஆரம்பிச்சிட்டியா? நீலகண்டம் நீலகண்டம் என்ன எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படின்னு என்ன? அதுவாடி கண்ணு, அப்படி சொன்னா ரொம்ப நல்லதா? சாமி நமக்கு வேண்டிய வரம் கொடுப்பாராம். ஆமா, எங்க அப்பா வெகு நானா மூக்கிய வாயம் பிடிச்சிட்டு குடுக்கணும் குடுக்கணும்ங்கிறாரு. ஒரு சாமியும் காணும். அது கிடக்கட்டும். அண்ணே, நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினேன், நினைவு இருக்குதா? ஆமா, ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போ அதை விட நல்ல பாட்டா ஒன்னு கத்துட்டு வந்திருக்கிறேன், பாடுறேன். கேக்குறீங்களா? இங்க பாடு பாருங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. பாடமா சும்மா? பாடுமா? என்ன பேர் அனந்தம், கண்கள் வேணும் அனந்தம். அம்மா என்ன பேர் அனந்தம், அனந்தம். மகிழ்ந்தாடும் குயில்கள் குகு குகு வெனுமே, குகு குகு வெனுமே. வண்டுகள் இன்ப சுத்தி கூடி, வண்டுகள் இன்ப சுத்தி கூடி. பழுந்து மரங்களில் தூங்கும் அம்மா என்ன பேரானந்தம். ஆமா
மலகண்டம் கலந்த தென்றல் தவழும் புஞ்சோலை மலகண்டம் கலந்த தென்றல் தவழும் புஞ்சோலை மரங்களில் குலுங்கும் திங்கணிகள் மரங்களில் குலுங்கும் திங்கணிகள் துளி மகள் விளையாடும் துளி மகள் விளையாடும் குளிர்ந்த தேன் புனலோடு ஆஹா என்ன ஆஹா என்ன பெரானந்தம் கண்கள் வேணும் ஆனந்தம் என்ன சரஸ்வதி ஏன் இங்க உட்கார்ந்துருக்க நீ அங்க இருந்திய நான் கூப்பிடு கூப்பிடு என்ன கூட திரும்பி பார்க்காம அந்த தேவடி ஆளையா பாத்துக்கிட்டு இருந்தீங்களே நான் இப்ப போய் அண்ணிக்கிட்டு சொல்றேன் என்னம்மா ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நீ நான் மாட்ட இப்ப போய் சொல்றேன் பாவம் குழந்தை சுவாமி நமஸ்காரம் என்ன ஒரு விஷயம் இல்ல என்ன விஷயம் இப்போது இங்க ஆடின பெண் யார் அது வேஷத்துக்கு தகுந்த கேள்வியா இல்லையே அவ இந்த அலங்காரம் தங்க கலாவதி கலாவதியா ஆமா ரொம்ப நேர்த்தியான பெயர் பெயர் மாத்திரம் இல்லை காணும் அவ மாதிரி உரு இந்த சிதம்பரத்திலேயே கிடையாது ஆமா அப்படியா என்னையா ஒரேடியா ஆயத்தில பத்தி இப்படி ஒன்றும் இல்ல பின்ன அந்த பெண்ணுடைய ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது பிடித்தமா இருந்ததா சரிதா என்ன சாமி வீட்டுக்கு போக வேண்டாமா உங்களுக்கு தான் பேசப்பட்டா போகலாண்டி இரு என் நாட்டிய நன்னா இருந்துச்சோ திவ்யமா இருந்தது கேட்கணும் என்னக்கா ஒரு மனுஷால் கூட பேசிட்டு இருக்கும் போது நீ குறுக்க பேசலாமா ஏ நம்ம வீட்டுக்கு போமா இந்தாங்க இருக்கட்டும் ரெண்டு நாளா அவ யாரு யாருன்னு கேக்குறனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆமா நீ யார கேக்குற யாரையா ஐயோ பா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அன்னைக்கு கோயில்ல சரஸ்வதி கூப்பிட கூப்பிட ஏன்னு கூட கேட்காம யாரும் ஒரு பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாமே அவளைத்தான் அவளா உனக்கு ஏன் இவ்வளவு வேதனை அவ யாரா இருந்தா உனக்கு என்ன சொல்லப்படாத அவ நம்ம நடராஜா கோயில் தாசி சதுர ஆடத்துல ரொம்ப கெட்டிக்காரி அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சதுர ஆடத்துல அவ்வளவு கெட்டிக்காரியா அத ஏன் கேக்குற அவ அங்க ஆடின போது அட 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 போதும் போதும் அப்ப நீங்க ஆடாம ஆடினீங்களா பார் குறும்பு தனத்துல ஆரம்பிச்சிட்டிய குறும்பு என்ன குறும்பு உள்ளதும் சொன்னேன் பரமசிவன் கூட சிதம்பரத்துல அம்மனுடன் கூத்தாடினாராம் நீங்க அவர் பக்தர் இல்லையா அதனால இந்த அம்மாளோட ஆட்டத்துல அழகுல மயங்கி மனம் தடுமாறி உங்களையே மறந்திருக்கலாம் என்ன அப்படித்தானே என்ன இப்படி பேசுற சாமிய ஏத்தலாமா சாமியை நான் ஏத்தல ஆ சாமியத்தான் ஜபர் நீலா உண்மையாக அவ ஆட்டத்துல பிரியப்பட்டேன் ஒழிய அவளிடத்துல இல்ல அப்பா இதத்தான மூடி மூடி வச்சிங்க நான் மூடி மூடி வைக்கல தலைவலி தாங்க முடியல நீ என்னென்னமா கேக்குறிய வேண்டி அலங்காரம் குட்டி திருவிழாவுக்கு கூட்டு வந்தாலே நீ திருஷ்டி கழிச்சியோ ஐயோ மறந்துட்டனே மறந்துட்டேனே ஏண்டி அவன் நன்னாந்தா தரடி நாலு காசு நீயும் குத்து புகையிலே போட்டு குதப்பிக்கிண்டு
குழந்தைக்கு லாட்டமா உட்கார்ந்திருப்பே, அவ செத்து போட்டா? அட பல்லுக்கருவி, உன் பல்லுல பாம்பு புடுங்க, அவ இருந்தா தானே காசு, பணம், நல்ல மனுஷா சிநேகம், நாலு இடத்துல கௌரவம். இல்ல இருக்குடி, நீ போய் ஹாரத்தி கிடைச்சுன்னு வா. எப்படி ஏன் நீ கம்பம் மாதிரி இருக்கிற, போய் ஒரு தேங்காய் எடுத்துவாடி. அம்மா, உங்க ஆற தேடிட்டு வந்திருக்க. யாரது? அத ஆற எனக்கு தெரியாது. என்ன சுவாமிகளே, ஒரு தலைவலிக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? சுவாமிகளே, என்ன உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். என்ன சொல்ல? அன்னைக்கு ஒரு நாள் சதுர் நடந்ததே, அப்போ ஒரு ஆசாமி என்ன விசாரிச்சுதா சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அடி அவன் சுத்த அபிஷ்டுன்ன. ஆமா, சரியா போச்சு. இல்லடி, என் மேல கோபிச்சுட்டு கிளம்புறேன். என்ன என்னடி செய்ய சொல்ற? அவரை உங்களுக்கு நல்லா தெரியுமோ? தெரியும். அவன் ஆளு அழகந்தான், ஆனா ரொம்ப கர்நாடகம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் யார், என்ன ஜாதி, இதை பத்தி எல்லாம் தகவல் வேண்டும். நல்ல உத்தியோகம். ஏண்டி இதுக்காகத்தான் தலைவலி தலைவலின்னு வேஷம் போட்டியா? சுவாமி, எனக்காக நீங்க போய் யார போய் பாத்துட்டு வாங்க. விஷயத்த கேட்டியா? என்ன இது? அவளுக்கு தலைவலியும் இல்ல ஒண்ணும் இல்ல, மனவலி பிடிச்சுக்கிட்டா. அன்னைக்கு கோவில்ல ஒருத்த என்ன கண்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் இல்லையா? ஆமா, அவன் மேல கண்ண போட்டு விட்டா நான் போய் அவன் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரணுமா? செய்யுங்களேன், பசு விழாசாமியான்னு பாருங்களேன். சரியா போச்சு, தங்கைக்கு ஏத்த அக்காதான். போயிட்டு வர்றேன். சாமி, போனீல என்ன விசேஷம்? விசேஷமா? போனேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், வந்தேன். ரெண்டு வெத்தலை படிச்சு குடு. என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் அதை ஏந்தி ஏக்கிற? இந்த பாரு, ஆசாமிக்கு ஐவேஜி அவ்வளவுதான். ஜாதியில கொசப்பையன், பெரிய வைதிக குடுக்க, எல்லாம் ஒன்னா அமைஞ்சிருக்கு. வேற என்னடி வேணும்? என்ன கொசப்பயலா? அடி அம்மா, உன் பவுஷு குலைஞ்சது, எழுந்திருந்து போ. ஜாதியில் கொசவனானா என்ன? தாசிக்கு ஜாதி எது பேதம் எது? நமக்கு காதுதான் முக்கியம்னு நீயே சொல்லிருக்கிய, மறந்துட்டியோ? அது சரிதாண்டி, அவன் தான் வரட்ச பேருளியாம தட்டி பணம் வச்சு எவ்வளவு பணம் சேர்க்க முடியும்? இல்லக்கா, எனக்கு அவரை பார்க்கும் போது பணம் கூட அவ்வளவு பெருசா தோணல. சொன்ன காசு பெருசு இல்லையா, ஆசைதான் பெருசா? சரியா போச்சு, தாசிக்கு ஆசை வந்ததுன்னா பேசாம காசிக்கு போக வேண்டியதுதான். காவடி எடுத்துக்கிண்டு ஆசையா ஆசை நானும் நல்லவா பொல்லாதவா மன்மத புருஷா இவர்களோட எல்லாம் சவாசம் செய்திருக்கேன். இப்படியா? நீ எதுத்தான் சொல்லு. அது என்னமோ, அவரை நான் என்னை ஆளு வந்து தெய்வமாக கருதுகிறேன், தெரியுமா? தெய்வமா? அடி முட்டாச்சிருக்கி, அவனவன் சொர்ணாபிஷேகம் பண்ண காத்துட்டு இருக்கான். இவர் ராங்கிய பாருங்க. பாரு, ஒரு மாதிரி இந்த வேலைகள் எல்லாம் இந்த அலங்காரத்துக்கிட்ட பலிக்காது. ஏம்மா பலிக்காது? பலிக்குதோ இல்லையான்னு பாக்குறேன். என்னடி இது? சிதம்பரநாதா திருவருள் தாதா.
நீலகண்டம் நீலகண்டம் சுவாமி, நான் இந்த கோவில் தாசி. என் பெயர் கலாவதி. கலாவதியா? ஓஹோ, ஏன் இவ்வளவு ஆச்சரியம்? கடைகட்ட ஜென்மந்தான். ஆனால் நான் இப்போது அதை பற்றியெல்லாம் கேட்கவில்லையே சுவாமி. என்னிடம் இவ்வளவு வினயம் இருக்கு. உங்கள் அடிமை நான். நீலகண்டம் யாருக்கு யார் அடிமை? இப்படியெல்லாம் நீ என்னிடம் ஏன் பேச வேண்டும் சுவாமி? அறிவில் குறைந்தவள் நான். ஆனால் வஞ்சத்திலும் சூதிலும் வாழ்ந்திருக்கேன். வருத்தப்படாதே, தாசிதானே. அதனால் என்ன, இப்போது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா சுவாமி? நான் தாசிதான், ஆனால் முறையிடம் உரிமை இல்லையா எனக்கு? அடரா, நான் ஒரு முட்டாள், பெண்களிடம் பேச தெரியாதவன். உன் மனதை புண்படுத்த வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. உன் சுந்தரமான உடல் இந்த வாழ்க்கையினால் ஒன்றுக்கும் உதவாது போய்விடுமே என்று சொல்லத்தான் வாயெடுத்தேன். அதற்குள் நீ ஏதோ வித்தியாசமாக. சுவாமி, பெண் புத்தி பின் புத்தி தானே. மன்னிக்க வேண்டும். சரி, நேரமாகிறது. என்னிடம் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்?
உங்களிடம் நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லத்தான் என்ன உரிமை இருக்கிறது? நானோ ஏழை, நீ என்ன சொன்னால் என்ன? பயப்படாமல் சொல். சுவாமி, மனம் துணியவில்லையே. நீலகண்டம், நீலகண்டம். சரி, துணியும் போது சொல். ஆண்டவா, ஆடும் தில்லை தாண்டவா, ஆண்டவா ஆடும் தில்லை தாண்டவா, ஆண்டவா அடுக்கு பானைக்குள் பூண்டவா, அளவுக்கு மிஞ்சி நீண்டவா, அகண்டவா கலை தாண்டவா, அக்கிரமம் மிஞ்சி செவிக்குள் இருப்பதை குச்சிதனை விட்டு நோண்டவா, ஆண்டவா ஆடும் தில்லை தாண்டவா. ஐயையோ, கை இங்கேயா அங்கேயா? கை இடது பக்கமா வலது பக்கமா? என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நடன ஆடுறேன், தெரியுதா? நடராஜர் மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லு. தை 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 தை. ஆஹா, நிஜமா அந்த நடராஜர் மாதிரியே தான் இருக்கு. கொஞ்சம் பொறு, இப்ப பாத்துக்கோ. தை 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 தை. கோவிந்தராஜ பெருமாள். சரஸ்வதி வீடு மாசிக்கிறா. தை 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 தை. கிருஷ்ணம் தை 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 தை. ஆஞ்சநேயர் நல்லால? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, கை எந்த பக்கம்? நான் எப்படி கம்பளம்? சாமி வாங்க. நடராஜருக்கு கை எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி, இன்னுமா உனக்கு சுவாமி பக்தி உண்டாகவில்லை? தம்பியா? சாமி என்ன தம்பிங்கிறீங்களே? சொக்கா, பொம்மி, என்னை தெரியவில்லையா உங்களுக்கு? நம்ம அத்தா கேட்டா என்ன? இவ்வளவு நாள் எங்கென்ன போயிருந்த? வருத்தப்படாது. நீங்கள் இரண்டு பேருமாக என்னை அடித்து துரத்தியதனால் நான் காசி முதல் ராமேஸ்வரம் வரை யாத்திரை போய் வந்தேன். அங்குள்ள மூர்த்திகளை எல்லாம் தரிசித்தேன். ஆஹா, அதன் மகிமையை நான் என்னவென்று சொல்லுவது? அப்பா உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். சிவசிதம்பரம்.
வரும் சுழந்த சராச்சரங்கள் வரும் சுழந்த சகடு போலும் நருளால் சகடு போலும் நருளால் மலைகள் மானதிகள் அலை பொங்கும் ஆடி பல்லோடி அலை பொங்கும் ஆடி பல்லோடி சராச்சரங்கள் வரும் சுழலே சராச்சரங்கள் பரவுநாதம் பறவைகள் பரவுநாதம் பறவைகள் திருவிளையாடல் ஞானியா திருவிளையாடல் ஞானியா திருவிளையாடல் ஞானியா சரங்கள் வரும் சுழல்ந்தே சராச்சரங்கள் வரும் சுழல்ந்தே சகடு போலும் நருளால் சகடு போலும் நருளால் பூமியில் புதைத்தால் புழுக்கள் பசியாரும் இந்த நதியில் போட்டால் மீன்கள் வயிறாரும் இந்த நெருப்பில் வைத்தால் சுடுகாடுதான் தாம்பலாம் நாற்ற உடம்பின் மீது காதலாம் சாக்கடையில் மூழ்க சந்தோஷமாம் ஊத்தவாயில் முத்தம் கொடுக்க உள்ள துடிப்பாம் பீழை கண்கள் வெட்டில் பெருமகிழ்ச்சியாம் அக்னிக்கிரையாகும் ஆவாச பாண்டம் கிடைத்தல் அரிதாம் அழகாம் அற்புதமாம் கனியாம் கனிரசமாம் கற்கண்டாம் ஏனாம் செவிட்டாத தெள்ளமுதாம் ஐயோ வெந்து சாம்பலாகும் இந்த வெறுங்கட்டை மீது காதலா கண்ணுள்ளவன் காதல் செய்வானா என்னங்க மாடு ரெண்டு போச்ச என்ன யோசனை வீட்டுக்கு போகட்டோமா இல்ல ஒண்ணும் இல்ல அரிசி இல்லையா இல்ல கேட்டேன் முந்தி பாக்கியே தரல அதனால இப்ப கடன் தர மாட்டேன் போன்னுட்டான் இப்ப என்ன செய்யறது இந்த பானையில கொஞ்சம் குருணை இருந்தது பாரு அத போட்டு கஞ்சி வை நான் கஞ்சி குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேயா ஏன் கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா கஞ்சியினுடைய பெருமை உனக்கு என்ன தெரியும் ஓ கஞ்சி குடிக்கிறதா கஞ்சி ஆமா இன்னைக்காச்சு நாளைக்கு என்னடி நாளைக்கு இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பாருன்னு என்னவோ சதம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்களே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ என்னத்த பாத்துக்கிற நீ எப்படியாவது நாசமா போ கர்மம் அப்பவே கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு இந்த அண்ணங்கார பைய கேட்டானா கட்டி வச்சு விட்டானே இப்ப ஆகாரத்துக்கு வழி இல்ல யாரு கொடுப்பா ஏ சுக்கா ஓ நீங்களா வந்துட்டீங்களா என்ன
அவனை கட்டிக்கிட்டதுக்கு என்னப்பா என் புருஷ எதுல குறவு அழகுல குறவா புத்தியில குறவா ஜாதியில குறவா குறவன் நான் இல்ல உன் புருஷன்தான் என்ன என் புருஷன் குறவனா ஆனா சரி ஜோசியக்காரன் சொன்னது சரியாச்சு உள்ளத சொன்னா உத உண்டு குறவன் முஞ்சாதிக்கு குற புத்தி தானடா இருக்கு பாப்போம் நிஜமாவா ஜோசியர் சொன்னாருமே கவலைப்படாதேம்மா உனக்கு குடுத்து வச்சது அவ்வளவுதான் நானும் எவ்வளோ சண்டையெல்லாம் போட்டு பார்த்தேன் ஜோசியர்கிட்ட அவரு ஒரே பிடிவாதமா சொக்க உப்புக்குறவன் தான் உனக்கு சந்தேகம் இருந்தா அவன் உள்ளங்கால நக்கிப்பாரு உப்பு தரிக்கிறாரு அப்படியா சங்கதி அவன் ஊர்ல இருந்து வரட்டும் உள்ளங்கால நக்கி பாத்துறேன் உப்பு மட்டும் கறிக்கட்டும் அவனை இந்த ஊரை விட்டே துரைச்சிடுறேன் அப்படியெல்லாம் செய்துடாத உனக்கும் தெரிஞ்சிருக்கட்டுமேன்னு சொன்னேன் அவன் முழிக்கிறதும் பேசுறதும் நடக்கிறது எல்லாம் இந்த ஈச நாட்டு குறப்பைய மாதிரிதான் இருக்கு வரட்டும் அவனுக்கு ஐயோ நான் இருந்திருந்து இந்த குறப்பையிலையா திட்டிக்கணும் நீல கண்ட தேவா நீலகண்டம் கலாவதி நமஸ்காரம் சுவாமி துணிந்து விட்டாயோ ஆம் சுவாமி அப்படியானால் சொல்லலாமே சரி நீலகண்டம் நீலகண்டம்
கண்டம், நீல கண்டம், நீல கண்டம், நீல கண்டம். என்னம்மா அது ஏன் என்னடி சமாச்சாரி என்னடி என்ன சுவாமியா அவர் எங்க இருக்கிறார் அவன் மழைக்காக நம்ம வீட்டு வாசல வந்து ஒதுங்கி இருந்தான் போல இருக்கு நான் எத்து துப்பேனா இல்லையா அது அவன் தலையில விழுந்துட்டது அவன் அது கூட கவனிக்காமல் நீலகண்டம் நீலகண்டம் என்று ராகம் பாடிந்திருக்கான் பாவி சாவியாவது சாவியாவதுரி அலங்காரத்தோட வா எச்சல் விழுந்தா அமிர்தாபிஷேகம் அடி அவன் பண்ணின புண்ணியம்னு சொல்லு இந்த மரியாதையா சொல்றேன் கேள் அவரை நான் இங்க அழுத்திட்டு வர போறேன் நீங்க ரெண்டு பேரும் வாய மூடிட்டு இருக்கணும் ஏதாவது பேசுனீங்களோ என் சரீரத்தை அந்த தோட்டத்து கேணியில் தான் பார்ப்பீர்கள் தெரியுமா அழைச்சிட்டு வந்தா வா அழைக்காத்த போ எனக்கு என்னடி ஏண்டி கொசவனை போய் கூட்டிட்டு வர போறாளாமே ஏதே இனிமே இந்த வீட்டுல என்ன போல உள்ள பெரிய மனுஷாள் இருக்கிறதுக்கு யோகியதே இல்ல சுவாமியில உங்களை போல பெரிய மனுஷா இங்க இருக்க யோகியதை இல்லதான் சும்மா இருடி யார் கலாவதி உள்ள வாருங்க சுவாமி ஆனால் உங்கள் குறை தவிர எனக்கு வேறு ஒரு குறையும் இல்லை உங்கள் ஆசை என் உறக்கத்தை கெடுத்துவிட்டது இந்த கண் தூங்கினாலும் என் கருத்து தூங்க மாட்டேன் இந்த மஞ்சத்தில் படுத்தாலும் மனம் உங்களையே நாடுகிறது இதோ இந்த ஊஞ்சலை போல் என் உள்ளமும் ஆடுகிறது என் மனதை கரைக்க என்னென்னமோ செய்து பார்த்து ஒன்று முடியவில்லை சுவாமி இந்த ஏழை கிரண்டே இன்னும் உனக்கு அந்த பைத்தியம் தெரியவில்லையா தெரியவில்லையே சுவாமி உற்ற மருந்து நீங்கள் இருக்கும் போது மற்ற மருந்துகளால் பிரயோஜனம் சுவாமி இது உங்களுக்கு தெரியாததா சாகும் தருவாயில் இருக்கும் எனக்கு நீங்கள் சஞ்சீவி போல் கிடைத்திருக்கிறீர்கள் நீங்கள் கருணையின் திருவுருவம் இந்த பாபாத்மாவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சுவாமி தாதியின் குலத்தில் பிறந்தது என் தவறா அது என் தவறல்லவே கலாவதி ஏதோ இப்போது ஒரு சக்தி உனக்கு துணை செய்கிறது சுவாமி அது என் பூர புண்ணியம்தான்
அப்படியானால் நான் உன் ஜென்மத்தில் செய்த பாவம் இப்போது என் கண்களை மறைக்கிறதோ? சுவாமி, நான் பேதி. அபச்சாரம், அபச்சாரம்! என் அக்காள் அறியாமல் உமிழ்ந்த தாம்பூலம் உங்கள் மேல் விழுந்து விட்டது. அதை சுத்தம் செய்யவே ஓடி வந்தேன். ஆனால் உங்களை கண்டதும் நான் மெய் மறந்து இங்கடி. அடி சொல்ல, நீங்க போய் சுவாமிக்கு ஸ்நானத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. தெரியுமா சுவாமி, பாருங்க. கேண்டி, இதுல எதை பொறுக்க எடுத்துன்னு போறது? எது வேணும்னாலும் எடுக்கிறது. சின்ன மாளிகை எது பிடிக்குது அதை எடுத்துக்கிட்டுமே. அப்ப சரி. கேண்டி, ஏம்மா கடைசியா அந்த அம்பலவாணனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டாளோ இல்லையா? ஆமாங்கம்மா. அவ எவ்வளவு அடம் பண்றான்றத நான் பார்க்கிறேன். நீ போய் அங்க என்னென்ன நடக்குதுன்னு படிப்படியா வந்து சொல்லணும். அதுக்கு என்னங்கம்மா, இருக்கிறது இல்லாத சேர்த்து அப்படியே சொல்றேன். நீ ஓடு. சுவாமி உட்காருங்க. எங்கடி சந்தன? சீக்கிரம் கொண்டு வாடி சந்தன. சொல்ல, நீ வீச. சுவாமி, தரை என்ன என்னை விட அழகா? அதையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. கண்ணாடிய பார்க்கிறீர்கள். இதற்கு உங்கள் அழையில் பொறாமை சரியா காட்டாது. இதோ என் கண்மணிகளை பாருங்க, நன்றாய் தெரியுமே. உங்கள் உதடுகள் துடிப்பது உங்கள் இருதயத்தின் துடிப்புத்தான். இந்த ருச்சியை நீங்கள் அதிகம் அனுபவித்தவரில்லை. என் நல்ல தருணத்தை நழுவ விடாதீர்கள். ஆமா, போன இன்னும் கிழமை என்ன செய்யறா? போய் பார்த்தா தெரியுது. அழகான மலர்களை காலத்தில் பறிக்காவிட்டால் இதழ்கள் உதிர்ந்து வாடி உருக்குலைந்து மண்ணோடு மண்ணாய் சேர்ந்து விடுமே. இது உங்களுக்கு தெரியாததா? தெரியுது. இருந்த போதிலும் சுவாமி, நான் இந்த கிழவியா, கொடும் பாவியா, நாகரிகம் இல்லாதவளா? இது பாருங்க என் முகத்தை, ஏதாவது சுருக்கம் விழுந்திருக்கிறதா? அல்லது என்னுடைய கண்களில் கருமை குன்று விட்டதா? பளபளப்பு போய்விட்டதா? என் மீது வான திரேகம் கொதிப்பாய் கொதிக்கிறது. உங்கள் கைப்பட்டால் குளிர்ச்சி அடைந்து விடுமே. கலாவதி, சுவாமி இன்னொரு தடவை கூப்பிடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. என்ன சும்மா பார்த்துட்டே இருக்கீர? என்ன செய்ய சொல்ற? சமாச்சாரம் எல்லாம் ஆயிடுத்து. தாலி சரடுன்னு அவ கழுத்துல ஏற வேண்டியதுதான் பாக்கி. தாலி சரடி இந்த கொசப்பயலுக்கா? ஆமா, சொல்றது கேள்றி. நீ போய் இப்ப ஏதாவது கலகம் பண்ணினே உன் தங்க பாடு ஆபத்துல வந்து முடியும்.
புது சோல்லியா கொஞ்சம் விட்டு புடியேன் பாப்போ தீபங்கள் ஏற்றவும் நகைகள் அணியவும் வட்டணங்கள் பசி ஆறவும் அழகு அனுபவிக்கவும் தானே இருக்கிறது அழகும் ருசியும் அலங்காரமும் கொண்டு என்னை அனுபவிப்பது உங்கள் கடமை அல்லவா சுவாமி நான் என்ன பூஜா பலன் செய்தேனோ இந்த திருவாதிரை புண்ணிய தினம் நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் கலாவதி இது ஏன் இப்பொழுது ஞாபகப்படுத்தினாய் இன்று தெய்வ திருநாளாச்சு அதனால் என்ன நீலகண்டம் 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 இது நாளை சொல்லி இருக்கப்படாதா இருக்கட்டும் நான் நாளைக்கு வருகிறேன் சுவாமி கலாவதி இன்னும் ஒரு தினம் தானே எனக்காக பொறுக்கலாகாதா சுவாமி ஒரு தினம் அல்ல இந்த உயிர் இருந்தால் உங்களுக்காக 1000 வருஷங்கள் கூட பொறுத்திருப்பேன் ஆனால் கை கேட்டு வாய் கேட்டாமல் போயிடுமோ என்று தான் பயப்படுகிறேன் பயப்படாதே நிச்சயமா வருவேன் சுவாமி எனக்கு நம்பிக்கை வரவில்லையே நீலகண்டம் நீலகண்டம் நான் கட்டாயம் வருகிறேன் இப்போதுதான் மனம் குளிர்ந்தது சந்தோஷமா சென்று வாருங்கள் நீலகண்டம் என்ன இது இந்த ஆடிகள் என்ன ஏது போகும்போது இதெல்லாம் காணாம ஏன் விழிக்கிறீர்கள் உங்களுக்கு யாராவது கொடுத்தார்களா அப்பா இந்த ஜருகி துப்பட்டா என்ன மெதுவா இருக்கிறது இந்த மாதிரி பட்டில் சேலை இருந்தா எனக்கு வாங்கி தருகிறீர்களா எவ்வளவு பெரிய முத்துக்கள் இத்தனை மோதிரங்களா ஒவ்வொரு வைரமும் அப்பா இருட்டில் விளக்க வேண்டியதில்லை போல் இருக்க கூட மாறி விட்டு அப்பா என்ன வாசனை புருவம் என்ன இவ்வளவு கருப்பா இருக்கிறது மை என்ன பெண்களை போல மையிட்டுக் கொண்டிருக்கிறீங்களே இவ்வளவு பெரிய பொட்டா ஆமா இவ்வளவு உங்களுக்கு யார் கொடுத்தார்கள் யாராவது பிரபுக்க சிநேகிதமா சொல்லுங்க இதெல்லாம் ஒருவர் கொடுத்தது இது தெரியாதா அந்த ஒருவர் தானே யாருன்னு கேக்குறேன் எல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் தான் எனக்கும் தான் தெரிய வேண்டாமா இவ்வளவு உன்ன போல ஒரு பெண் தான் கொடுத்தாள் என்ன இவ்வளவு ஒரு பெண்ணினுடையதா சரி அவள் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்னமோ கொடுத்தாள் சரி மையிட்டு கொண்டது அவள்தான் தலைவாரி விட்டது அவளேதான் பாசன தைலம் தடைவது அதுவும் அவள்தான் ஜவ்வாது பொட்டு
அதும் அவளிட்டதான். ஓஹோ, பொட்டிட்டு, புருவத்திருக்கு மாய்சிட்டு, தலைவாரி விட்டு, பட்டும் ஜரியும் உடுத்தி, இங்காரன் செய்தானிப்பிய, சரிமந்து நீ யாரோ, அப்பேர்பட்ட ராணியின் பேரை, நான் தெரிந்து கொள்ளக் கூடாதா? அவள் வயிர்தானே, கலாவதி. ஐயோ, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அவள் தேவடியாள் அல்லவா? வீதியில் போன உங்களை வழி எழுத்து சிங்காரித்தாளா? தேவடியாள் வீட்டிற்கு இங்க எதற்காக போனீர்கள்? நீலா, ஏன் இவ்வளவு படபடப்பு? நடந்ததை சொல்லுகிறேன் கேள். நீங்கள் சொல்லவே வேண்டாமே, இவ்வளவு செய்த அந்த ரதியின் மீது உங்களுக்கு ஆசை இல்லை என்று சொல்கிறீர்களா? உள்ளதை சொல்லுங்க, உங்களுக்கு அவள் பேரில் ஆசைதானே? நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த சந்திப்பு தெய்வத்தின் திருவுளச் சம்மதம். நான் வேண்டுமென்று அவள் வீடு தேடி போகவில்லை. இதற்கு முன்பு நான் அவளை விரும்பியதும் இல்லை, வெறுத்ததும் இல்லை. நீலா, அவள் நிலைமையை கண்டு நான் பட்ட பாடு ஆஹா, என்னால் வர்ணிக்கவே முடியவில்லை. தெய்வமே, இந்த பாவி இன்னும் ஏன் உயிருடன் இருக்கிறேன்? கேவலம் ஒரு வேசையுடன் நீங்கள் காதல் கொண்டு விட்டீர்கள் என்றால் என்னால் நம்ப முடியவில்லையே. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எதிரில் இருக்கும் போது நான் நம்பித்தான் ஆக வேண்டும். சுவாமி சுவாமி, உங்கள் கண்களுக்கு நான் அவ்வளவு மோசமாகவா போய்விட்டேன்? மற்றொருத்தி மனத்திலே நேன் என்று சொன்னீர்களே, அது மயக்கத்திலோ? வேறொருத்தி இந்த கண்கள் ஏறெடுத்து பார்க்குமா என்று சொன்னீர்களே? கனவிலோ உங்கள் ஆசை போன பிறகு நான் இருந்துதான் என்ன? இருந்துதான். நீலா, என்ன நெஞ்சு அழுத்தபடி? அவனுக்கு சந்தனம், பன்னீரு, புனுகு, மல்லிகை பூ. சும்மா இருடி, நினைச்சா வயசை பத்தி எரியுது. அடி, நேத்துக்கு தான் இந்த முட்டாதாரி எனக்கு அந்த பட்டை வாங்கி கொடுத்த, அதையும் தூக்கி அவன் கழுத்துல போட்டு போச்சுட்டு அடின்னா? நீ என்னை கொன்றாலும் சரி, என் உடலை துண்டம் துண்டமாக வெட்டி சித்திரவதை செய்தாலும் சரி, நான் அவரை தவிர வேறு ஒருவரையும் அடைய மாட்டேன். இது நிச்சயம். சரி, இவன் முகத்திலையும் முழிக்க வேண்டாம், இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், வாங்க நம்ம போலாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? அடி, 17 வருஷமா சம்பாதிச்சதே எல்லாம் இவளுக்கா கொடுத்துட்டு போகணுங்கிற? சரி, புறப்படு. ஏண்டி, திருப்தி தானே? இனிமே நீ அவனும் சுகமா இருங்க, சுகமா இருக்கூடிய. என்ன நீலா? நீலா, இனிமேல் நீலா உங்களுக்கு எதற்கு? நடந்தது நடந்தாய் விட்டது, இனி நடக்க போதை பேசலாமே. அதுவும் சரிதான், நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம் அல்லவா? ஆஹா, அப்படியானால் அவள் முகத்தை பார்ப்பதில் என்று சத்தியம் செய்து கொடுங்க. அவளை பார்க்கப்படாதா? நீ கலாவதி அறிய மாட்டாய், அவளும் உன்னை போல் என் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். அப்படியானால் முடியவே முடியாதா? அடே அப்பா, என்ன இவ்வளவு கோபம்? நீலா, இந்த சமயத்தில் தானா போன சங்கதி எல்லாம் பேச வேண்டும்? இதெல்லாம் பிறகு கவனித்துக் கொள்ளலாம், நான் சொல்வது கேள். கேட்கிறேன். அது மாதிரி தானே நீங்களும் நான் சொல்கிறபடி கேட்க வேண்டும்? ஆமா. சத்தியம் கூட வேண்டாம், அவள் வீட்டிற்கு போவதில்லை என்று சொல்லிவிடுங்க, அதுவே போதும். என் சுவாமி அல்ல, சொல்லுங்க. நீலா,
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். நீலா 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 எட்ட நில்லுங்கள். காமத்தை தணிக்கும் பேரும் கருவியானா இத்தனை நாட்கள் என்னை ஏமாற்றியது போதும். உங்கள் சரசமெல்லாம் அவளிடமே வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர்களுக்கு அவள் தனது உடம்பை வைத்திருப்பாள்? கேட்க போனால் உடல் பெறுதல்ல உள்ள காதல் பெறுதென்பீர்கள். பேசிதான் ஆனாலும் விலையெல்லாம் அணிக்கென்பீர்கள். கள்ளம் கபடம் கற்றவள்தான் ஆனாலும் அவள் காதல் மட்டும் நிஷ்கலமானது என்று சொல்வீர்கள். ஐயோ, இப்படி சதி செய்ய எத்தனை நாள் காத்திருந்தீர்கள்? நீ என்ன சொன்னாலும் சரி, கலாவதியை மறப்பது கனவிலும் இல்லை. என்ன மறக்க மாட்டீர்களா? மறக்க மாட்டீர்களா? ஏன் மறக்க மாட்டீர்கள்? உங்களுக்கு லஜ்ஜை இல்லையா? உங்கள் மனம் என்ன கல்லா? படிப்பது திருவாசகம், இடிப்பது சிவன் கோவிலோ? நாற்று உடல், நரகக்குழி, உத்தையோரம் பாண்டம் ஒன்றுக்கு உதவாத சரீரம் என்று சொல்வீர்களே. இப்போது ஒரு தேவடையாளிடம் பிரேமையும் பிரிய மனம் இல்லாமையும் வந்துவிட்டதோ? தேளுக்கு கொடுக்கில் விஷம், தேவடையாளுக்கு உடம்பு பூரா விஷம் என்று சொல்வார்களே. அதனால் தான் உங்கள் உள்ளமும் உடல் விஷமாகிவிட்டது. நீலா, நீர் வணங்கி வரும் நீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எம்மை தீண்டாதீர், எம்மை தீண்டாதீர், எம்மை தீண்டாதீர். கடைகட்டவன், காமுகன், பன்றியலும் இழிந்தவன், கல்வெறியால் கருத்தெழுந்து மலர் மலராய் ருச்சி பார்க்கும் கேவலம் ஓர் வண்டிற்கும் பகுத்தறிவுள்ள இம்மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அக்கிரையாகும் ஆவாச பாண்டம் கிடைத்தல் அரிதாம், அழகாம், அற்புதமாம். ஆசையை அடக்குபவனே ஆண்மகன், மற்றவன் ஆணில் ஒரு பேடி. நீலா, உணர்ந்தேன், உணர்ந்தேன். நீ எம்மை என்றதினால் இன்று முதல் உன்னையும் வர்க்கத்தார்களாகிய மாதர்களையும் கரத்தினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டன் மீது ஆணை, நீலகண்டம், நீலகண்டம். கலாவதி, சுவாமி, என்னை தொடாதே. சுவாமி, கலாவதி, சிடமாக இரு, சிடுக்கிடாதே. என்னிடம் உனக்கு உண்மை காதல் இருந்தால் என்னுடைய பிரதிஜைக்கு பங்கம் வராதபடி நடந்து கொள். என்ன பிரதிஜையா? சுவாமி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் நேற்றைய தினம் நீ கொடுத்த ஆடை ஆபரணங்களுடன் இங்கிருந்து என் வீட்டிற்கு போனதும். ஆமா, இவ்வளவு உங்களுக்கு யார் கொடுத்தாரு? இவ்வளவு உன்னை போல ஒரு பெண் தான் கொடுத்தாள். அவள் முகத்தை பார்த்ததில் என்று சத்தியம் செய்து கொடுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, கலாவதியை மறப்பது கனவிலும் இல்லை. நீர் வணங்கும் அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எம்மை தீண்டாதே, எம்மை தீண்டாதே. நீ எம்மை என்றதினால்
இன்று முதல் உன்னையும் உன் வர்க்கத்தார்களாகிய மாதர்களையும் கரத்தினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டன் மீது ஆணை. ஆகையால் எனது சத்தியத்தை காப்பாற்றும் பொறுப்பு உன்னுடையதல்லவா? தெய்வமே, நான் எண்ணிய எண்ணம் எல்லாம் பாழாகிவிட்டதே. நீலகண்டம், நீலகண்டம், நீலகண்டம். கலாவதி, கவலைப்படாதே. அறிவை சூன்யமாக்கும் காமத்தையும் காதலையும் மனத்திலும் நினைக்காதே. அதை அறவே மறந்துவிடு. ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம், ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கடைத்தர ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கடைத்தர ஒரு நாள் பெருநாளாகி வேலைக்குள் மூழ்கி விண்காலம் கழிக்காமல் ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கடைத்தர ஒரு நாள் பெண்டு பிள்ளை வீடு கன்று மாடு பிள்ளை வீடு கன்று மாடு தனம் பெருமையான பெரும் வெள்ளம் பெண்டு பிள்ளை வீடு கன்று மாடு தனம் பெருமையான பெரும் வெள்ளம் இதை கண்டு நெஞ்சில் இதை கண்டு மோகம் கொண்டு செல்று சாடி கடல் மூழ்காதே வெறும் பள்ளம் இதை கண்டு நெஞ்சில் மோகம் கொண்டு செல்று சாடி கடல் மூழ்காதே வெறும் பள்ளம் தனில் கொண்டமிழ்த்தி விடுமே கொண்டமிழ்த்தி விடுமே பள்ளம் தனில் கொண்டமிழ்த்தி விடுமே பின்கரை கொள்ள வெகுவருத்தமே பள்ளம் தனில் கொண்டமிழ்த்தி விடுமே பின்கரை கொள்ள வெகுவருத்தமே கொண்டமிழ்த்தி விடுமே பின்கரை கொள்ள வெகுவருத்தமே முனிவர் தொண்டு செய் சிவபதமே நினைந்தார் தொண்டு செய் சிவபதமே
தோணியாகி வருமே, தோணியாகி வருமே. அதனால் ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஜீவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். எம்மும் கடைத்தர ஒரு நாள். சுவாமி, மூடியிருந்த என் கண்களை திறந்து விட்டீர்கள். இன்று முதல் மாதா, பிதா, குரு, தெய்வம் சகலமும் நீங்களே. என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. சந்தோஷமாய் சென்று வாருங்கள். நான் போய் வருகிறேன். நீலகண்ட், நீலகண்ட், நீலகண்ட். சொந்த மனைவிக்கு சுகத்தை கொடுக்காதவன் ஓர் புருஷனா? போ, போ. நீலகண்டம், 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 நீலகண்டம். நிறுத்துங்கள். நடனமாடிய திருப்பாதத்தை பார்க்காமல் விட்டுவிட்டு காசிற்காக கலை விற்கும் இவருடைய பாதத்தை பார்க்க வேண்டும். எழுந்திருங்கள். சுவாமி, எனக்கு வேறு வழியே இல்லையா? நான் இப்படியே வரைந்து போக வேண்டியதானா? நெற்றிக்கண் திறந்து நிறுத்துளாக்கும் உண்மையே அந்த மன்மதன் ஒரு கை பார்த்தான் என்றால், ஒன்றுக்கு உதவாத இந்த ஊத்த உடம்பை தாங்கி நிற்கும் நான் எம்மாத்திரம்? சுவாமி, பக்தர்கள் மனம் பதைத்தால் உமது உள்ளமும் பதைக்கும் என்று சொல்கிறார்களே, அது என் மட்டும் பொய்யாகிவிட்டதோ? நீர் அடியார் துயர் தீர்ப்பது என்பதெல்லாம் அறியாதோர் வார்த்தைகளோ? அன்று ஆலகால விஷத்தை உண்டது இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கவா, அல்லது பார்வதி தேவிக்கு பயங்காட்டவா? சுவாமி, லோகமாதாவுக்கு பயங்காட்டலாம், நான் என்ன துரும்பிலும் துரும்பு. உனது நீலாவனோதங்களின் சக்தியை என்னால் தாங்குவது சாத்தியமாகுமா? ஆனால், ஆனால் என்ன, நீர் கல் நெஞ்சர்தான். பிள்ளைக்கறி கேட்டீர், அதுவும் அப்பன் பிடிக்க. அங்கமெல்லாம் ஒன்று பெற்ற தாய் மகன் கழுத்தை அறுக்க வேண்டும் என்றீர். அப்பாப்பா, என்ன கொடூரம், என்ன கொடூரம்! உமக்கு ஒரு கண் கட்டுவிட்டதே என்று பதைத்து தன் கண்ணை பிடுங்கி கொடுத்த ஒரு பக்தருடைய மற்றொரு கண்களையும் பாழாக்கினீர். என்ன கொடுமை அப்பா! உன் கல்லஞ்சத்தை இந்த எளியனிடம் காட்டுவது உமக்கே தர்மம் தானா? சுவாமி, வேண்டாம், வேண்டாம். என் மனதை மறட்டும் மாயவில்லை எனக்கு ஒரு சக்தி அழியும். உண்மையே நம்பி உம்மீது வைத்து ஆணை முறியாதிருக்க செய்வது உமது கடமை அல்லவா? எனக்கு வேறு யாருக்கு
நீலகண்டம், நீலகண்டம். ஹே தத்தா, கவலைப்படாதே, நீ மாயையை வென்று விட்டாய். நீலகண்டம் பேரில் ஏதாவது பாடு. நீலகண்டனையே ஸ்மரித்துக் கொண்டதால் அவர் உன்னுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்கிறார். ஆகையால் நீ இன்று முதல் திருநீலகண்டன் என்ற பெயருடனேயே விளங்கட்டும். மகாபார்வதி பதயே. என்ன போவோம், அவன் வரமாட்டான். தினம் இதே வேலையா போச்சு. இன்னைக்கு எப்படியும் வந்துடுவான். நீ பேசாம இரு. அவங்க ரெண்டு பேரையும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தாத்தான் எனக்கு தூக்கம் வரும், தெரியுமா? ஏ, அதோ வர்றான் போல இருக்க. ஜாக்கிரத, ஏதாவது உளறிடாத, தெரியுமா? மருதே, ஏ கொத்து, சேமமா? இப்ப எங்கிருந்து வர்றேன்னு? சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். உம்மிய பார்த்து அஞ்சு நாளாச்சு. அவ கோவிச்சுக்கோ, நான் போறேன், அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் நில்லுன. ஆனாலும் பெஞ்சாதிக்கு பயப்படுறவன் என்ன போல ஒத்தரும் இல்ல. நான் வரட்டுமா? இருடா, உங்கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இருந்தாலும் பாலும் மனசு கேக்குதா? விஷயம் தெரிஞ்சிருந்தும் சொல்லாம இருக்க மனசு வரல. உன் தலைவிதி இப்படியா ஆச்சு? பொக்கு சொல்லட்டுமா? நமக்கு ஒருத்தர் பொல்லாப்பு, வா போ. ஏய், நீங்க பேசிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. விஷயம் என்ன சொல்ல மாட்டீங்களா? கேளுடா சுக்கா, உன் புஞ்சாதி எங்களை அடிச்சு விரட்டினானா? அதோட ஒரே கவலையா போச்சு. கடைசியில பொம்மி தான் எங்களை பிரிச்சிட்டாலும் நீயாவது நல்லா இருப்பியான்னு கேட்க ஜோசியர்கிட்ட போனோம். உன் பேரை கேட்டாரு, சொன்னோம். உடனே என்னென்னமோ கணக்கெல்லாம் போட்டாரு, ஏட்டுச்சுவடி எல்லாம் பிரட்டினாரு. கடைசியில அகஸ்தியர் ஏட்டை எடுத்தாரு, அதுல உன்னை பத்தி எழுதியிருக்கு. என்னென்ன எழுதியிருந்தது? உனக்கு கல்யாணம் ஆனது, உங்க வீட்டு காலமாடு செத்தது, உங்க மாமியாளு கண்ண வஞ்சது, எல்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாமா எழுதியிருக்கு?
அது மட்டுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குதான். ஆமான், அவ வேறு பொம்மினார் சரதான். உடனே அப்புறம் என்னடா சொன்னாரு? பொம்மின்னு சொன்ன உடனே வேற என்ன சொன்னாரு? சீச்சி, அது இல்லடா, கேளு. தூண்ணாரா? அவ சொக்கங்கால தினம் நக்குறாளான். ஆச்சரியமா இல்ல? இது என்னடா கையில காயம்? அது ஒண்ணும் இல்லடா. ஆமா, சோசியர் ஏண்டா அப்படி சொன்னாரு? என்னத்த சொல்ல, நதிட்டம் இப்படியா போகணும்? ஏய், கவலைப்படாதீங்க, மனசை சேர்த்துக்கிங்கடா. அவ போன ஜென்மத்தில நாயா, இந்த ஜென்மத்திலயும் அதே குணம்தானா? நீ போய் அவளை தெரியாம கல்யாணம் செய்துகிட்டியே, இன்னுதான் வருத்தம். ஓ, போன ஜென்மத்துல நாயா? இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவ வள்ளு வள்ளுன்னு உழுவுறா. இந்த கையில காயம் கூட அவ கடிச்சதுதான். அவ நாய்தான். ஜோசியர் சும்மாவா சொல்லுவாரு? அது சரி, நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போறனா? நான் இப்ப நேர வீட்டுக்கு போகல, சாயங்காலம் தான் போவேன். அப்பதான் அவ காலை நக்கி பாக்குறாளா இல்லையான்னு தெரியும். நாயா, பாத்துக்கிறேன். நீல சண்முகம் வடிவேல், நீல சம்பவம் மாதிரி சம்போ மகாதே, நீலகண்ட சங்கரா சிவா தேவசாமி. நீலகண்ட 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 மகாதேவா, நீலகண்ட 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 மகாதேவா. சுவாமிகளே வாருங்கள். நீலகண்ட நீலகண்ட நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம். கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும். உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும். மௌன குருவேகரனே என ஆண்ட நீலகண்டனே, மௌன குருவேகரனே என ஆண்ட நீலகண்டனே. மீனலோச்சனி பணாள தாண்டவமாடு சபாபதே, மீனலோச்சனி பணாள தாண்டவமாடு சபாபதே. ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே, ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே. மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே என ஆண்ட நீலகண்டனே, தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனே.
உலகில் கோடி கோடி மக்களும் உலகில் கோடி கோடி மக்களும் உண்டு ஒருவரும் கொஞ்சமும் என்னை திரும்பி பாரீரோ கோடி கோடி மக்களும் ஒருவரும் கொஞ்சமும் என்னை திரும்பி பாரீரோ ஆடி ஆடி ஒரு காலும் நான் ஆடி ஆடி ஒரு காலும் ஒடிந்தது யாரிடம் முறையிடுவே பாரீரோ நான் யாரிடம் முறையிடுவே பாரீரோ அம்மா திருநீலகண்டன் வீடு எது அதோ பாருங்க பெரிய வீடா தெரியும் அதுதான் யாரப்பா வீட்டில் சுவாமி வர வேண்டும் வர வேண்டும் நீ தானே நீலகண்டன் ஆம் சுவாமி உட்காருங்க மன்னோடுகளை தாராளமாய் வழங்கும் மகானுபாவன் நீதானோ ஆமாம் சுவாமி இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக தோன்றதில்லையா உனக்கு இல்லையே சுவாமி நல்லது சுவாமி தங்களை பார்ப்பது அந்த சாட்சாத் நீலகண்டனை பார்ப்பது போல் இருக்கிறது சுவாமி போதும் அப்பா முகஸ்துதி போதும் எரியற கும்பிக்கு ஏதாவது கொட்டி தொலை அப்புறம் நீ என்ன வேண்டுமானாலும் உளரலாம் சுவாமி அபச்சாரம் அபச்சாரம் தாங்கள் பசியாயிருப்பதை நான் கவனிக்கவே இல்லை நீலா சீக்கிரம் ஆகட்டும் சுவாமி வாருங்கள் ஏன்பா இவதான் உன் சம்சாரமோ ஆம் சுவாமி சாப்பிடுங்க சரிதான் திருப்திதானே கால் வயிறு கூட நிரம்பவில்லை திருப்தி வேறா சுவாமி தாங்கள் சாதம் போதாது என்று சொல்லி இருந்தால் சாதம் வந்து விடுமா நீ திரு திருவென்று திருடன் மாதிரி முடிப்பதில் இருந்தே சட்டியில் தான் ஒன்றுமில்லை என்று தெரிகிறது சாப்பாடாவது நல்ல சாப்பாடா அதுவும் இல்லை தண்டச்சோறு உன் பொண்டாட்டிக்கு பதார்த்தங்களை ருச்சியாக சமைக்கவே தெரியாது ஒன்றுக்கு ஏன்பா நீ இவளை கட்டின்னு எப்படி குடித்தனம் பண்ற
இதெல்லாம் சொல்லி இனிமே என்ன பிரயோஜனம்? நீலகண்டம், நீலகண்டம். நீலமாவது கண்டமாவது. போப்பா போ, என் பையை கொண்டு வா, நேரமாகிறது. சுவாமி, இதற்குள்ளாகவா போக வேண்டும்? ரெண்டு நாள் தங்கி போக கூடாதா? போகாம தங்கி இருக்க சொல்றாயா? உன் வீட்டு சாப்பாடு யமன கூட ரெண்டு நாள்ல கொண்டுடுமே. ஏன்பா நிக்கிற? போ, என் பைய கொண்டு வா. தங்கள் சித்தம். நீலகண்டா, நான் போய் வருகிறேன். சுவாமி, என்ன விஷயம்? ஏதாவது மறந்து வைத்து விட்டீர்களோ? அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு காரியமாகத்தான் வந்தேன். என்னால் ஆனதை செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்ன யோசனை சுவாமி? உன்னை நம்பலாமா என்ற யோசனைதான். நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி. ஏது, நீ ஒரு பெரிய வாயாடி போல் இருக்கே. ஏன்பா, உன்னை பார்த்தால் பரமசாதுவாக காணப்படுகிறாய், அம்மாளை பார்த்தா பயமா இருக்கே. சுவாமி, அவள் அறிவில்லாதவள், எனக்கா அவளை மன்னிக்க வேண்டும். விஷயம் என்னவோ உட்கார்ந்து சொல்லுங்கள். விஷயம் என்னவோ பெரிய விஷயம்தான். இப்படி வா. இந்த பையில் இருக்கும் வஸ்து உனக்கு தெரியுமோ? எங்களுக்கு எப்படி சுவாமி தெரியும்? அது ரொம்ப விலை பெற்ற வஸ்துவோ? ஆமா. நான் அதை பார்க்கலாம். இரு இரு, என்ன இவ்வளவு அவசரம்? தங்கள் சித்தம். பிரமாதம் ஒன்றும் இல்லை, நீ பொடுத்து வரும் ஓடுகள் போல் இதுவும் ஒரு திருவோடு தான். சுவாமி, ஓட என்ன, வெள்ளி ஓடா, பொன் ஓடா? ஏதப்பா, நீ கூட கேலியில் இறங்கி விட்டாய். வெள்ளியும் பொன்னும் இருந்தால் உன் வீட்டுக்கு நான் ஏனப்பா சோற்றுக்கு வருகிறேன்? நீ தானம் செய்து வரும் ஓடுகள் போல இதுவும் ஒரு மண்ணோடுதான். நான் தீர்த்த யாத்திரைக்கு போகிறேன். வயதோ தள்ளாத வயது, இதில் இந்த பழுவையும் சுமந்து செல்வதென்றால் அவ்வளவு சாத்தியமில்லை. ஆகையால் இதை உன்னிடம் கொடுத்துவிட்டு திரும்பி வரும்பொழுது வாங்கிக் கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். ஆனால் கவலை இல்லாமல் கொடுத்து செல்லுங்களேன். இந்த ஓடு சாதாரணமானதல்ல, தலைமுறை தலைமுறையாக என்னிடம் இருந்து வருகிறது. இதன் மகிமையை நீ அறிய மாட்டாய். இதை உன்னிடம் கொடுத்தால் நான் திரும்ப வந்து கேட்கும் பொழுது பத்திரமாக தருவாயோ? சுவாமி, அதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். நீ பத்திரமாக திருப்பி கொடுப்பாயோ? கொடுக்கிறேன் சுவாமி. இதை வெறும் களிமண்ணோடு என்று நினைத்து விடாதே. இதன் சக்திக்கு எதுவும் ஈடல்ல, தெரிகிறதா? ஜாகிரதை, நீ தானம் செய்யும் ஓடுகளுடன் இதையும் சேர்த்து தானம் செய்துவிடப் போகிறாய். பத்ரம், நான் சென்று வருகிறேன். நமஸ்காரம் சுவாமி. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து.
நீலா, இது ரொம்பவும் பத்திரமாக ஒரு பெட்டியில் வைத்து பூமியில் புதைத்து விட வேண்டும். தெரிகிறதா? அப்படியே செய்வோம். எல்லடி கதவு தொடக்க இம்புட்டு நாளி என்ன சத்தம் தடபுடலா இருக்க? நாளுக்கு நாளு நகர்ந்ததடி அம்மான்னு எது கொஞ்சம் கொஞ்சமா அதட்டி பாக்குறியா? முழிக்கிறத பாரு, கோச்சப்படாரு குறப்பயம். அது குறவனா? கொஞ்சம் சோறு கீறு இருந்தா இப்ப போடு. நடந்து வந்தது காலெல்லாம் வலிக்குது, தூக்கமும் வருது. தூக்கம் வருதா? சரி, கொஞ்சோண்டு சோறு இருக்கு, திருட்டு படுத்துக்கா வா. இன்னைக்கு நீ ஒரு தினுசாதான் இருக்க. தினுசா? நான் தினுசா, நீ தினுசா? சோத்த போடு முதல்ல. அடியாத்தே, கோவத்தை வரி என் கொண்டா மணிக்கிறது. என்ன பாவத்தை செஞ்சனா? மனுஷனா பிறந்து உன்ன கட்டிக்கிட்டு ஆளுகிறேன். கடிச்சுக்க வெஞ்சனம் கூட இல்லையா? கடிச்சுக்கவா? என்னத்த வாங்கி போட்டு போன? கறிக்கட்டை இருக்கு, வைக்கட்டுமா? என்னடி அது, கடிச்சுக்க கேட்டா நீ கடிக்க வர, அந்த குணம் போகுமா? என்ன சாப்பாடு? குழம்புல உப்பு போட்டையா? உப்பு குறவா? போடுறேன், தின்னு. ஓ சாப்பாட நீயே தின்னு. இரு தகுடி உன் வாழை ஒட்ட நறுக்கி எரிஞ்சிடுறேன். இன்னைக்கு பாத்துடுறவன் பவுச உரப்பயமானே. தூங்கிட்டியா? நல்ல வேலையா மருத சொன்னா, இல்லன்னா எவ்வளவு நாளைக்கு என்ன ஏமாத்திருப்ப? குற பயல. என்ன என்ன மருதையா சொன்னான்? என்கிட்டயும் அவன் தான் சொன்னான், நீ போன சென்மத்துல நாயா பிறந்தையா? என்கிட்ட நீ கொரோனா பிறந்தேன்னு சொன்னா. பாத்தியா? நாம இப்படி சிநேகிதமா இருக்குது, அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாமே. இனி யாரு சொன்னாலும் கேட்காதடி பொம்மி. Thank you.
சுவாமி, எப்போது வந்தீர்கள்? இப்போதாவது கண்டிருந்ததே அப்பா உனக்கு. நீ பாடுவதும் இந்த ஆட்டு மந்தைய போல இந்த ஜனங்கள் உன் வாயையே பார்த்து கொண்டு நிற்பதும் உன் தலை கிருங்கி தான் என்ற அகம்பாவம் கண்ணை மறைக்கிறா போல் இருக்கு. கர்வத்தை விட்டுடு. சுவாமி, உண்மையாக தாங்கள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. என்னை மன்னிக்க வேண்டும். உள்ளே வாருங்கள். சுவாமி வாருங்கள், உட்காருங்கள். நீலகண்டா, உன் குடும்பம் க்ஷேமந்தானே? சுவாமி, தங்கள் ஆசீர்வாதத்தால் நாங்கள் க்ஷேமமா இருக்கிறோம். சுவாமி சந்தோஷ். சுவாமி சாப்பிட வாருங்கள். அப்பா, நீ சொன்னதே எனக்கு பரம திருப்தி. நான் வரும்போது சாப்பிட்டாய்விட்டது. நீலகண்டா, உன் மனைவி எங்கே? நீலா, thank you.
நீலகண்டா, நீ வழக்கம் போல் திருவோடுகள் தானம் செய்து வருகிறாயா? சுவாமி, என்னால் இயன்ற மட்டும் செய்து வருகிறேன் சுவாமி. சந்தோஷ், நான் உன்னிடம் கொடுத்து போன ஓடு பத்திரமாக இருக்கிறதா? பத்திரமா வைத்திருக்கிறேன் சுவாமி. கொண்டு வரட்டுமா? இங்கே கொண்டு வா. அம்மா, நீ மகாபாக்யவதி. உன் பூர்வ புண்ணிய வசத்தால் இப்பேற்பட்ட சிவபக்தனை பசியாக அடைந்தாய். சுவாமி, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதமே. இருக்கட்டும், போனவன் இவ்வளவு நேரம் என்ன செய்கிறான்? நீ போய் பார். நீரா, உதைத்து வைத்த ஓட்ட காணோமே. காணோமா? என்ன செய்யறது? இல்ல, போய் வீடெல்லாம் தேடிப்ப. இளகண்டா, எங்கேயும் காணோமே. இளகண்டா, இளகண்டா, நாம் அவருக்கு என்ன பதில் சொல்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீலகண்டா, போடுங்க. போடுங்க. என்ன, ஒருவரி ஒருவர் கோட்டான் மாதிரி பார்த்துக் கொள்கிறீர்களே? எங்கே பா ஓடு சுவாமி. ஓடு எங்கே? ஓடு சொல்லு. ஓடு காணாமற் போய்விட்டது சுவாமி. காணாமற் போய்விட்டதா? ஓட்டை காணோமா சுவாமி? வைத்த இடத்தில் காணவில்லை சுவாமி. பாவி, நான் சாப்பிட்டு வந்த சாப்பாடெல்லாம் எங்கேயோ போயிட்டுதடா. நீலகண்டா, விளையாடுகிறாயா? உண்மையில் ஓடு காணவில்லை. பட துரோகி, கங்கா ஜலத்தை கூட உனக்கு கொடுத்தேனடா. நன்றி கேட்டவனே, மரியாதையாக என் ஓட்டை கொடுத்து விடு சுவாமி. வீட்டில் மூலமுடுக்கெல்லாம் தேடியாகிவிட்டது, காணவில்லை. என் பிழையை பொறுத்துக் கொள்ளுங்கள். அதைவிட நல்ல ஓடாக தருகிறேன். என்னை மன்னிக்க வேண்டும். என்ன சொல்கிறாய்? நல்ல ஓடா தருகிறாய்? நான் உன்னிடம் கொடுத்து போன மண்ணோடு தவிர நீ பொன்னோடு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். தெரிகிறதா? என்னுடைய திருவோட்டை கொண்டு வந்து வை. சுவாமி, இருந்தாலோ வைப்பதற்கு. உங்கள் ஓட்டை விட நல்ல ஓடாக தருகிறேன் சுவாமி. கள்ளன், என் ஓட்டை விட நல்ல ஓடு உலகத்தில் உண்டோ? அடைக்கலம் வைத்த பொருளை அப்படியே அழித்து விட்டு பேச்சு வரையா சுவாமி? ஓட்டை மறைத்து உபயோகம் என்ன சுவாமி? உன் தந்திரம் எனக்கா தெரியாது? என் ஓட்டின் மகிமையை எப்படியோ அறிந்து கொண்டு இந்த வேலை செய்திருக்கிறாய். மரியாதையாக ஓட்டை கொண்டு வந்து வை. பிடிவாதம் செய்யாதே சுவாமி. அந்த நீலகண்டன் மீது ஆணை, வைத்த இடத்தில் ஓட்டை காணும். இது நீங்கள் நம்ப வேண்டும். திருட்டு பயலிடத்தில் நம்பிக்கை வரா சுவாமி. நான் தான் ஆணை கூட வைத்து விட்டேனே.
மறைவாய் புதைத்த ஓடு மறைந்த மாயோ ஏதோ மறைவாய் புதைத்த ஓடு மறைந்த மாயோ ஏதோ மறைவாய் புதைத்த ஓடு மறைந்த மாயோ ஏதோ மாமுனிவரே அறியேன் யாரும் அறியாமல் மறைவாய் கரையால் திருந்ததோ கழ்வர் கவர்ந்து செல்றாரோ கரையால் திருந்ததோ கழ்வர் கவர்ந்து செல்றாரோ எதைச்சிறியல் செஞ்சு வினையோ இறைவன் சோதனையோ சிறிய செய்தி வினையோ இறைவன் சோதனையோ கண்மறைவாய் புதைத்த ஓடு மறைந்த மாயம் ஏதோ மாமுனிவரே அறிந்தேன் யாரும் அறியாமல் மறைவாய் சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்னடா கரையானாவது ஓட்ட திங்கவாவது மருள் தீர்மை தவஞான பெரியோய் பேடையார் மருள் தீர்மை தவஞான பெரியோய் பேடையான் மெய்யாய் வடிவேலியர் பஞ்சம் அறியனைய வடிவேலறிய பஞ்சம் அறியனைய கருணை குருவில் மல்லி தருளி கருணை குருவில் மல்லி தருளீர் களிமல் சுட்ட கலம்போனால செம்பூர் கலமே செய்தி தருவே கலம்போனால செம்பூர் கலமே செய்தி அருவே மறைவாய் புதைத்த ஓடு மறைந்த மாயம் ஏதோ மாமுனிவரே அறியேன் யாரும் அறியாமல் மறைவாய் நீ ஒரு பெரிய பசுத்தோல் போட்ட புலி உனக்கு சத்தியம் தயிர் சாதமோ என்னவோ யார் கண்டார்கள் சுவாமி அவர் பொய் சத்தியம் செய்பவர் அல்ல ஹரிச்சந்திரன் தான் இந்த கள்ளனுக்கேற்ற கள்ளி தான் அடே எல்லோர் முன்பு உன்மானத்தை குலைத்து விடுவேன் மரியாதையாக கொடுத்து விடு நீ ஒரு பெரிய மோசக்காரன் மண்ணோடே உன்னிடம் இந்த பாடுபட்டால் பொன்னோடு கொடுத்திருந்தால் என்ன கதியாயிருக்கும் நீலகண்டம் நீலகண்டம் திருட்டு பய நீலகண்டம் பெயரை சொல்லி என்ன ஏமாத்த பார்க்கிறாயோ ஏ தெய்வமே இது என்ன சோதனை சரி நீ உன் மகன் கையை பிடித்துக் கொண்டு இக்குளத்தில் மூழ்கி ஓடு காணவில்லை என்று சத்தியம் செய் அப்பொழுதுதான் நான் உன்னை நம்புவேன் சுவாமி தாங்கள் சொன்னபடி செய்ய தடையில்லை ஆனால் ஆனால் என்ன ஆனால் வேறு வார்த்தையை பேச வேண்டாம் உன் மகனுடன் இக்குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் சுவாமி அந்த ஈஸ்வரன் எனக்கு புத்திரபாக்கியம் கொடுக்கவில்லை சுவாமி புத்திரபாக்கியம் இல்லையா இல்லாத வரையில க்ஷேமந்தான் சரி இருக்கட்டும் இதோ இருக்கும் உன் மனைவியின் கரத்தை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு ஏன் நிற்கிறாய் சுவாமி எங்களுக்குள் ஒரு சபதம் ஏற்பட்டிருக்கிறது ஆகையினால் நாங்கள் ஒருவரை ஒருவர் தொட்டு மூழ்க முடியாது வேண்டுமானால் நான் மட்டும் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் சுவாமி அடா யோக்யா அந்த ஓட்டையும் திருப்பித் தர மாட்டேன் என்கிறாய் சொந்த மனைவியின் கரத்தை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடுக்கவும் மாட்டேன் என்கிறாய் நீ மகா நஞ்சு தைரியம் படைத்தவன் தில்லை வாழந்தனர்கள் அம்பலத்தில் உன் திருட்டுத்தனத்தை வெளிப்படுத்துகிறேன் வாயனுடன் வாடா உன்னை விட்டா பார் திருட்டு பயன் மோசக்கார பயன் ருத்ராட்ச பூனை ஐயா ஐயா
இந்த ஊர்ல ஒருத்தரும் கேட்பார் இல்லையா, நியாயம் இல்லையா? குடுத்து வச்ச பொருளை திருப்பி தர மாட்டேங்கிறான் ஐயா. கிருட்டு பய, இவன் வீபூதி பூச்சும் இந்த ருத்ராட்சங்கள்லாம் வெறும் வேஷம் ஐயா, வேஷம். நீலகண்டம், நீலகண்டம், நீலகண்டமா? நீலகண்டம், நீலகண்டம் பேர சொல்லி எந்த கல்ல போட்டான் ஐயா? சாமி, அவர் அப்பேர் கொஞ்சம் மனிதர் அல்லவே. சுவாமி, நான் ஒரு பாவத்தி ஐயனே. திருட்டு பயலுக்கு பாவமாவது புண்ணியமாவது மாடனி. பயிரெல்லாம் அடிச்சு விட்டுருங்க, வயிற்றரிச்ச மேல போட்டு மாட்டை அடிச்சு விட்டேன், இனிமே அந்த மாதிரி எல்லாம் அடிக்க மாட்டாங்க. ரொம்ப மன்னிச்சுக்கணுங்க. இந்த தில்லை வாகந்தனர்கள் முன்னிலையில் நான் உன்னை சந்தி சிரிக்க வைக்காவிட்டால் நான் சிவயோகி அல்ல. வாடா வாடா. கேட்போர் இல்லையா? இங்க நீதி இல்லையா? இது நடராஜன் ஸ்தலமா? இந்த திருடனை தண்டிக்க இங்க ஒருவரும் இல்லையா? என்னையா, எல்லோரும் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே, பதில் சொல்லுங்களேன். நீலகண்டம் யாரு ஐயா? நீ நீலகண்டராவது திருடராவது என்ன? இந்த கிழரை பார்த்தா புத்தி சுவாதீனம் இல்லை போல இருக்கே. அவர் கண்ணையும் தலையும் தாடியும் பார்த்தால் சித்துக்குழி போல் காணப்படவில்லையா? பேசாதருங்க. எந்த ஊரையா நீர்? எந்த ஊர்? நாடோடிக்கு ஊரது நாடது. என்ன தொழில்? லோகம் செய்வது. ஜீவனம் எப்படி? பிட்சையிடும். உமக்கு எத்தனை விதமான யோகங்கள் தெரியும்? எனக்கு தெரிந்த யோகங்கள் இந்த உலகத்தில் எவருக்குமே தெரியாது. யோகம் மட்டுமல்ல, அஷ்டமாசுத்திகளிலும் சாதகம் உண்டு. அப்படியானால் நீர் ஒரு நாடோடி. தொழில் யோகம் செய்வது, வயிற்றுக்கு பிச்சை சோறு. ஆம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லோரும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கு வந்த விஷயத்தை முதலில் விசாரியுங்கள். அப்படியா? உம்முடைய வழக்கை சொல். வருடங்களுக்கு முன்பு இந்த நீலகண்டனிடம் ஒரு திருவோட்டை கொடுத்து சென்றேன். நான் திரும்ப வந்து கேட்கும் பொழுது எனக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று வாக்குறுதியும் பெற்றேன் அவரிடம். தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் முடித்துக் கொண்டு இப்பொழுது திரும்பி வந்து அவனை கேட்டால் திருவோடு காணவில்லை என்கிறான். பெரிய அயோக்கிய பயன் என்று நினைத்து, அடே, நீ உன் மகனின் கரத்தை பிடித்துக் கொண்டு திருவோடு காணவில்லை என்று குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்றேன். மகன் இல்லையே என்றான். சரி, மனைவியின் கரத்தையாவது பிடித்து சத்தியம் செய் என்றேன். மனைவியின் கரத்தை தொடுவதில்லையாம். ஏனையா, கணவனை தொடாத மனைவியையோ மனைவியை தொடாத கணவனையோ நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களோ? பலேனும் சொல்லி தக்கார பயலையாயோ குடிக்கிற மொழியை பாருங்க. நீலகண்டம் என்னடா மறுபடி நீலகண்டம்? மண்ணோடு தானே கொடுத்தீர்? ஆமா, மண்ணோட்டுக்காகவா இவ்வளவு பிரமாதப்படுத்துகிறீர்? சுவாமி, நான் வேறு நல்ல ஊடாக தருகிறேன் என்று சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன் என்கிறார். கேளுங்களையா கதையே. எங்கேயாவது தாரத்தை விட்டு தாசிய விலைக்கு வாங்குவார் உண்டோ? முட்டாள், நான் சொல்வது இன்னதென்று புரியாமல் பேசுகிறான். நீலகண்டம், நீலகண்டம் திருட்டு பய, மூட வாய. நீலகண்டரே, அவர் சொல்லுகிறதெல்லாம் நிஜம்தானா? அவர் ஓடு கொடுத்ததும் நிஜமே, அது காணாமல் போனதும் நிஜமே. அப்படியானால் ஏன் செய்ய தயங்குகின்றீர்? ஓட்டை திருடி வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்வது சொந்த விஷயம்.
எப்படி யோகியின் அடைக்கல பொருளை திருப்பிக் கொடுக்காமல் இருப்பதே தவறு. மேலும் அவர் கேட்டவாறு சத்தியம் செய்து கொடுக்காமல் இருப்பது இன்னும் பெரிய தவறு. என்ன சொல்லுகிறேன்? இந்த சபையில் உள்ள எல்லோருடைய தீர்ப்புப்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன். உமது மனைவியின் கரத்தை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்துவிடும். அப்படி சொல்லுங்கள். இப்பொழுது அல்லவோ இது நியாய சபை. என்ன சொல்கிறாய்? ஏதோ பொருந்திய வகையில் புனல் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன். புறப்படு. ஏன் நிற்கிறாய்? சத்தியம் செய்து கொடு. ஆதி தேவனே தில்லை நாதா எடையனக்கு ஆதி தேவனே தில்லை நாதா எடையனக்கு பாதார விந்தம் அல்லால் ஆதாரம் வேறில்லை ஆதி தேவனேதில்லை நாதாயடையனக்கும் பாதார விந்தம் அல்லால் ஆதாரம் வேறில்லை சோதனை போ தாங்காதோ நாள்படும் மன வேதனை கோதனை போதாங்காதோ நான் படும் மன வேதனை போதாதோ தாயை மறைத்து ஒரு சுருண்ட அகிலாட நாயகாயனைய மாயினால் இளம் பிராயம் கழிந்து விட்டதே மனைவியோடல் காயம் தளர்ந்து விட்ட பிராயம் கழிந்து விட்டதே மனைவியோடும் ஆயம் தளர்ந்து விட்டதே மதிசங்கரனே கௌரி பதியே எனது முந்தை விதியால் மெய்தலை தீண்ட சதிவசமானோமே மதிசேகரனே கௌரி பதியே எனது முதை விதியால் மெய்தலை தீண்ட சதிவசமானோமே அதுவும் உன்னருள் எண்ணி கதியது அதுவும் உணருள் எண்ணீருந்தேல் கதியது நீலகண்டா என்ன இது? நேரமாகிறது, சீக்கிரமாகட்டும். நீலா, இந்த குச்சியை பிடித்துக்கொள். அக்கிரமம், அக்கிரமம்,
முறையில் சொன்னதை அப்படியே காற்று பறக்க விட்டு விட்டான். மனைவியின் கரத்தை பிடிப்பதற்கு பதிலாக குச்சியை பிடித்து சத்தியம் செய்ய பார்க்கிறான். சண்டான பயல், உன் சத்தியம் எனக்கு வேண்டியதுடா? வேண்டியதில்லை சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். என்னால் இவள் கையை மட்டும் பிடிக்க முடியாது. அதற்கு காரணம் ஒரு சபதம்தான். என்ன செய்வேன்? எனது வாலிபத்தில் இந்த சிதம்பரத்து கனி ஒருவரிடம் நான் காதல் கொண்டு விட்டேன். ஆனால் மன உறவுதான் இருந்தது. அதற்குள் ஈசன் அருள் என கிட்டிவிட்டது. அதற்கு இவள்தான் காரணம். வேசியை தீண்டிய கையால் எம்மை தீண்டாதீர், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று ஆணையிட்டு விட்டாள். சுவாமி, இந்த சத்தியத்தை அவலமாக செய்வது எந்த தெய்வத்திற்கும் சம்மதம் இல்லையே சுவாமி. நானும் இனி பெண் குலத்தையே கரத்தினாலும் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டுவதில்லை என்று சபதம் செய்து விட்டேன். ஆகையால் இந்த கை, இந்த குச்சியை பிடித்து நிற்கின்ற சுவாமி, இந்த சபதங்களை நிலைநாட்ட நாங்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்துக் கொண்டால் இப்போதும் நெஞ்சம் பதறுகிறது. எங்கள் இளமையெல்லாம் இப்படியே கழிந்து விட்டது. மயோதிர்களாய் விட்டோம். நாங்கள் இருக்க போவது இன்னும் கொஞ்ச நாட்கள். அதில் இப்போது இந்த சத்தியத்தை முறிக்க வேண்டுமா? அது முடியாது சுவாமி. உங்கள் சாபத்தை வேண்டுமானாலும் ஏற்று நரகத்திற்கு போவோம். வேளியோ, சத்தியத்தை மட்டும் மீறமாட்டோம், சத்தியத்தை மட்டும் மீறமாட்டோம். ஏ நீலகண்டா, நீலகண்டா, நீலகண்டம், 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 நாங்கள் புனிதமானோம். இன்றுதான் எங்கள் பிறவியின் பயனை பெற்றோம். ஏ கருணை கடலே, இந்த ஏழை பால் வைத்த உன் அன்பை நான் என்னென்று புகழ்வேன். ஏ பரமதயாளு, எங்களுக்கு இனி உலக வாழ்வு போதும். எங்களை ஆட்கொள்ளும் சுவாமி, எங்களை ஆட்கொள்ளும். நீலகண்டா, உன் வைராக்கியமான பக்தி எனக்கு பரம சந்தோஷத்தை அளித்தது. உன் பக்தியை சோதிக்க கருதியே நானே உனக்கு திருவோடளித்தேன், நானே அதை மறையச் செய்தேன். நீங்கள் இருவரும் இன்னும் சில காலம் பூலோகத்திலிருந்து இல்லறத்தை சவனி நடத்தி பாமரர்களுக்கு பக்தி மார்க்கத்தை உபதேசித்து பிறகு எம்மை வந்து அடைவீர்கள். நீலகண்ட், நீலகண்ட்.